சிவாய நம. வாக்கர்த்தா விவசம்பருக்தோ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாசமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும், அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும், என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய காஸ்மோ வியூஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, சனி பகவான் வக்ர நிவர்த்தி, உலகமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ சனி பெயர்ச்சிலாம் கூட இப்போ பெருசாக யாரும் எதிர்பார்க்கலைங்க. எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சனி பெயர்ச்சி வந்தால் அவங்களெல்லாம் சரியாயிடும். சனி பெயர்ச்சி எப்போ வருது? திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி வருது. அதனால் சனி பெயர்ச்சி வந்ததுனாக்கா எல்லாருக்குமே நல்லது நடந்துடும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவ்வளோ நாளாக இன்னும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என் அன்பு நேயர்களே. நிலையாக உட்காந்து அந்த ராசிகளை, உங்கள் ராசிகளை எல்லாம் ஒரு பார்க்கின்ற பொழுது பலவிதமான துன்பங்கள் அல்லது பலவிதமான கஷ்டங்கள் நிலையான ஸ்டாண்டர்டாக மாறவே மாட்டேங்க சார். 3 மாதமாக இப்படியே இருக்குது சார். சார், ஒரு 6 மாதமாக என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. ஸ்டாண்டர்டாக அந்த கஷ்டங்கள், அந்த துன்பங்கள் அல்லது மாற்றங்கள் எதுவுமே நடக்காமல் மூவே ஆக முடியல சார். என்னால் எனக்கு வேலை போச்சு, வேலை கிடைக்கும்னு பார்த்தா ஒரு 6 மாதமாக ட்ரை பண்ணுறேன், வேலை கிடைக்கல. அப்போ அந்த மாதிரி நிலையான கஷ்டத்தில் இருக்கக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இதோ அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி நவம்பர் 15ஆம் தேதி நவம்பர் 16லேருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரிலாக்ஸ் தான். நவம்பர் 16 முதல் உங்களுக்கு விடுதலை, புரியுதுங்களா? அப்போ ரொம்ப சந்தோஷமான முறையில் அடுத்து அடுத்து இனிமேல் முன்னேற்றங்கள் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் 12 ராசி நேயர்களுக்குமே கூட மிகப்பெரிய ஒரு நன்மை, அல்லது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய, இப்படி கூட நம்ம சொல்லாமே, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நன்மை நவம்பர் 16 முதல் நடக்க இருக்கின்றது. சரி, இப்போது உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம், வாருங்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சிறப்பான வாழ்க்கை உண்டு. ஏன்னா யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, எப்பொழுதுமே நான் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை வாக்கியம், எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் என்னென்னு தெரியும். சி, உங்களுடைய பொசிஷன் என்னென்னு தெரியும். நிறைய ஒரு பெரிய பெரிய குடும்பங்கள் கூட, நல்ல சுச்சுவேஷனில், நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் கூட விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லிட்டாக்கா அந்த குடும்பங்களாக ஒரு கௌரவமான குடும்பமாக இருக்கும். ஏதேனும் ஒரு வகையில் அந்த கௌரவ குறைச்சலுக்கு ஏற்பட்டிருக்கும். ஒரு கௌரவம், மனசில் ஒரு பயம், மனக்குழப்பம், ஒரு டிப்ரெஷனில் போயிடுறது. நல்லா இருந்தாங்க சாமி, இப்படி ஆகிட்டாங்க, ஒரு மாத்திரை சாப்பிட்றாங்க, டிப்ரெஷன் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய விருச்சிக ராசினியர்கள் எப்போ தான் விருச்சிகத்துக்கு நல்லது நடக்கும்? நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து விருச்சிக ராசிக்கு அற்புதமான காலத்தருணம். அர்த்தாஷ்டம சனி, நாளில் சனின்னு ஒன்றும் பயப்படாதீங்க. சனி பகவான் நாளில் இருந்தால் நிறைய, எனக்கு தெரிஞ்சு நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் வீடு வாங்கியிருக்கிறாங்க. லோன் போட்டு கடன் வாங்கினாலுமே கூட நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் ஃப்ளாட்ஸோ பிளாட்ஸோ இடம் வாங்கியிருக்கிறார்கள், வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போடும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விருச்சிக ராசி அன்பர் கோயம்புத்தூருக்கு கூப்பிட்டு போகிறாங்க 27ஆம் தேதி, அங்கே ஒரு இட பூஜைக்காக. அப்போ அதை போல் வந்து வீடு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. வீடு வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது. அது ஒரு அண்ணன் தம்பிங்க பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அதை ரிஜிஸ்டர் ஆகலை. ஆனால் இவர் முழு பணத்தையும் போட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டார், செட்டில்மெண்ட்லாம் பேசிட்டாங்க, பட் செட்டில்மெண்ட் ஆகலை. அப்போது அந்த மாதிரியான இடப்பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட கவலை வேண்டாம், விருச்சிக ராசி என்பது அதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டு. அப்போ ஜெயிக்கக்கூடிய நேரம் நெருங்கி வருகிறது விருச்சிக ராசி என்பர்களே. வண்டி வாகனங்கள்,
வச்சு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். உங்களுக்கெல்லாம் அந்த இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும், தொழில் கஷ்டங்கள் விலகும். நிறைய விருச்சகராசி நம்மளுக்கு என்ன, ஒரு வண்டி வாங்கலாமா, இப்போ நான் ஒரு வண்டி போடலாமா, 10 லாரி இருக்குது சாமி, 100 லாரி போடலாமா, ஒரு ஜேசிபி வாங்கலாமா, உங்களுக்கு வளர்ச்சி வேண்டுமா? ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக எனக்கு இது மாதிரி ஃப்யூச்சர் அமையணும் அப்படின்னா அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, நான் இதை செய்யலாமா வேணாமா முடிவெடுக்கணும், எனக்கு கரெக்டாக ஒரு முடிவை சொல்லணும், அட்வைஸ் பண்ணுங்கள் சாமி. சத் நெத்தில் புட்டில் அடித்த மாதிரி சொல்லணும், பலாரம் அரைஞ்ச மாதிரி இது பண்ணு இது பண்ணாத அப்படின்னு கரெக்டான அட்வைஸ் கொடுங்க சாமி. அந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல நேரம் காத்திருக்கிறது. அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி எல்லா வகையிலும் விருச்சிக ராசிக்கு முன்னேற்றத்தை தரப்போகுது. குடும்பம் ஒரு இடமாக இருக்கும், நீங்கள் ஒரு இடமா இருப்பீங்க, அதில் ஒரு பிரிவு இருக்கும், வேலை நிமித்தமாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக, அல்லது குடும்பத்தில் ஏதேனும் சண்டை சச்சரவு வந்து மனக்கசப்பு வந்து கணவன் மனைவி இடையே ஏதேனும் மனக்கசப்புகள் இருக்குமே ஆனால் அதனால் கூட ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ அந்த மாதிரி மனக்கசப்புகளுக்கு கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னா பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நம்ம விருச்சிகராசி நிறைய பார்க்குறோம், புதுசாக திருமணமான தம்பதிகள் குழந்தைகள், இப்போ உடம்ப ஒரு நல்ல ஒரு எம்டிஎஸ் படிச்சிருக்கக்கூடிய ஒரு டாக்டர் குழந்தை, ரெண்டு பேருமே டாக்டர், கல்யாணம் ஆகி ஒரு மாதம் கூட ஒன்றா இல்லை, நடுவில் ஒரு அனிமல் ப்ராப்ளம், ஒரு நாயை வச்சு ப்ராப்ளம், நான் இது கூட தான் இருப்பேன் அது கூட இருக்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் ஒரு பிரிவுகள். ஸோ கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு ஃபேவரபுளாக செய்யக்கூடிய வகையில் அற்புதமான முறையில் கால நேரங்கள் உங்களுக்கு துணை நிற்கும், கவலை வேண்டாம் விருச்சிக ராசி நேயர்களே. அப்போ விருச்சிக ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நன்மையை செய்கிறது, உங்களுக்கான பரிகாரம். விருச்சிக ராசி நேயர்களே, ஏதேனும் ஒரு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையை கூட வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராகு கால நேரத்தில் சரவேஸ்வர பெருமான் இருப்பாரே ஆனால் பட்சிகளுக்கெல்லாம் ராஜாவாக விளங்கக்கூடிய சரவேஸ்வரமூர்த்தி அந்த நரசிம்ம அவதாரத்தில் நரசிம்மரை சாந்தப்படுத்துவதற்காக உருவான ஒரு அவதாரம் தான் அந்த சரவேஸ்வரமூர்த்தி. ராகு காலத்தில் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம், வெள்ளிக்கிழமை ராகு காலம், ராகு காலத்தில் சரவேஸ்வரர் வழிபாடு நிச்சயமாக விருச்சிக ராசி வெற்றியை தரும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி.